பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தரால் கூடும். இதுவரையிலும் என் பலத்தால் கூடாதது ஆண்டவரால் கூடும். என் தேவனால், என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், என் தேவனால், என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் வளருவே, என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் வளருவே. திரும்ப திரும்ப சொல்லும், என் தேவனால். எஸ், ஆமா ஆமா ஆமா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் வளருவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள், ஓ ஹல்லேலூயா. நிச்சயம், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் காணும். திரும்ப திரும்ப கைகளை உயர்த்தி, என் தேவனால் தேவனால் நான் உயருவே, என் தேவனால் நான் வளருவே. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் நான் நம்புறாண்டவரே, நான் நம்புறேன். சுற்றி உள்ள கண்கள், ஓ ஹல்லேலூயா. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை, நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரின் செல்ல பெயரை,
வளர்த்தீரே இவ்வளவா அவருக்கு இணையாக ஒருவருமே இல்லை.
சொல்லுங்க உமக்கு நீர் யார் கடனாளி, நீங்க யாருக்கும் பாரமும் அல்லாண்டவரே. பார்த்து சொல்லுங்க, நீ உங்களுக்கு இணையாக யாரும், இணையாக உங்களை போல சிறந்தவர் ஒருத்தருமே இல்லை. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க யாருக்கு கடனாளியல்ல. பின்னாடி இருக்கிறவர்கள் வரையும் சத்தமா சொல்லுங்க மக்கள. சிறந்தவர் இல்லை, சிறந்தவர். இப்ப கைகளை அசைத்து ஏகோபித்த ஒரு சத்தமாக தேவனுடைய மகிமை மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். உம்முடைய தேவ மகிமை ஒவ்வொருத்தருடைய சிரசின் மேலும், ஒவ்வொருத்தருடைய சிரத்தின் மேலும் அந்த பிரசங்கம் அளவு கடங்காத மலை முன்பாக நிற்பவன் யார்? உங்க மகிமைக்கு முன்பாக நிற்பவன் யார்? உங்க பிரசன்னத்துக்கு முன்பாக கடன் நிற்க முடியாது, உங்க பிரசன்னத்திற்கு முன்பாக அந்த ஞான குறைவு நிற்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகளா இருந்தாலும் பர்வதங்களா இருந்தாலும் இப்பொழுதும் மெழுகு போல சமபூமி ஆகிறது போல இப்பொழுதே ஒரே ஒரு வார்த்தைய கைகளை உயர்த்தி நீங்க யாருக்கும் கடனாளி அல்ல, நீங்க யாரு உமக்கு இணையாக யார் இருக்கா, உமக்கு ஒருவரும் இல்லை, உங்களை போல சிறந்தவர் யாருமே இல்லை. மனசார எல்லாருடைய வாயிலிருந்தும் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க யாரு ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த ஆலயத்தில் இந்த ஆராதனையை ஆரம்பித்தது முதற்கொண்டு ஆண்டவர் என் மனதுக்குள்ள ஒரு வார்த்தையை பேசிட்டே இருக்கிறார். உனக்கு தாமதமாய் தோன்றினாலும் கர்த்தர் சொல்கிறார், இல்லை எனக்கு தாமதம் இல்லை,
எனக்கு தாமதம் இல்லை, எனக்கு தாமதம் இல்லை. கடந்த வருடம் தான் ஏற்ற வருடம், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஏற்ற வருடம். ஆண்டவரே, நீர் ஏன் தாமதம் பண்ணுகிறீர்? ஆண்டவரே, நீர் ஏன் அமைதியா இருக்கிறீர்? யாரோ ஒருத்தர் இந்த ஆலயத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது, ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, அது தாமதம்னு நீ நினைக்காத. நான் உனக்கு செய்யும் போது இனி வந்து என்ன பிரயோஜனம், இனி நடந்து என்ன பிரயோஜனம்னு நீ நினைக்க வேண்டாம். நான் உனக்கு செய்யும் போது மகிமையா இருக்கும், நான் உனக்கு செய்யும் போது மகிமையா இருக்கும். நான் இதற்கு முன்பாக செய்திருந்தால் நீ 10 பேருக்கு சாட்சியாய் இருப்பாயானால், இனி நான் உனக்கு செய்யும் போது நீ 1000கணக்கான பேருக்கு சாட்சியாய் இருப்பாய். உன்னை கொண்டு நான் செய்வேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. இது தாமதம் அல்ல, நான் உனக்கு செய்கிற நேரம் ஏற்ற நேரமாய் மாறும். நன்றி, நன்றி, நன்றி. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இதுவரையில் உம்முடைய மகிமை எங்களை நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க கரங்களிலே முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.